வணக்கம் பிள்ளைகளே. இன்று காபோத்த உயர்தர மாணவர்களுடைய சித்திரக்கலை என்ற பாடம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த பாடத்திலே சித்திரக்கலையிலே அறிமுறை பகுதியிலே உள்ள ஒரு அழகாக இந்த சாஞ்சி தோரணங்கள் செதுக்கல்கள், அதாவது சாஞ்சி தூபி, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தூபி இந்தியாவிலே, அந்த தூபியிலே உள்ள ஒரு கட்டடக்கலை அம்சமாக காணப்படுவதுதான் இந்த சாஞ்சி தோரணங்கள். இந்த சாஞ்சி தோரணத்திலே உள்ள செதுக்கல்களை நாங்கள் இங்கு வடிவா பார்ப்போம். அந்த வகையில் இந்த சாஞ்சி தோரணத்தின் தேர்ச்சியை பார்த்தோம்னு சொன்னால் 7.0 காணப்படுகின்றது. வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சிற்ப செதுக்கல் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலை பண்புகளை படைப்பாகத்திற்காக பயன்படுத்துவர். தேர்ச்சி மட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் சாதா வாகனர் காலத்திலே உள்ள கலை நிர்மாணிப்புகள் பற்றி அறிந்து கொள்வர். அந்த வகையில் செயற்பாடை பார்த்தோம்னு சொன்னால் சாஞ்சி தோரணத்தின் செதுக்கல்களும் அதன் தனி சிறப்புகளையும் நாங்கள் இங்கே பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சாஞ்சி தோரணத்தின் செதுக்கல்னு சொல்கிறது மேலே சாஞ்சி தூவியின்ற ஒரு கட்டடக்கலை அம்சமாகத்தான் இந்த சாஞ்சி தோரணம் காணப்படுகின்றது. ஆக சாஞ்சி தூபி என்றால் முதல் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவிலே மிக பிரசித்தி பெற்ற தூபி, அதாவது 120 விட்டம் கொண்டதாகவும் 54 உயரம் கொண்டதாகவும் இது காணப்படுகின்றது. இதன் அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் நீர்க்குமிழி வடிவிலே இது அமைந்து காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் விசேட பண்பாக அண்டத்திலே அண்ட பகுதியிலே நிலத்திலிருந்து 16 உயரத்திலே உள்ள அந்த சுற்று பாதை ஒன்று அங்கே காணப்படுகின்றது. இது அங்கே மிகவும் பிரசித்தி பெற்றது. இதற்கு மேதிய என்று சொல்லி பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக காணப்படுகின்ற இந்த சாஞ்சி தூவியில் ஒரு கட்டடக்கலை அம்சம்னு சொல்லி வாயில்களிலே காணப்படுகின்ற அந்த கடற்கரை அமைப்பு தான் இந்த தோரணங்கள். இந்த தோரணத்தின் பின்னணியை பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவிலே பௌத்த கலைகள் மௌரிய காலம் முதல், அதாவது அசோக சக்கரவர்த்தி காலம் தொடங்கி ஆந்திரர், குசானர், குப்தர், சுங்கர், சாதா வாகனர் காலப்பகுதி வரையில் மிகவும் பிரசித்தி பெற்று வளர்ச்சியடைந்த ஒரு சமயமாகும். அந்த வகையில் இந்த அசோக மன்னன் காலத்தை அடுத்து சாஞ்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசோக மன்னன் காலமானதை அடுத்து சாதா வாகனர் ஆட்சியின் போது இந்த தற்போதுள்ள இந்த சாஞ்சி தோரணம் அமைந்து காணப்படுகின்றது. அப்போ அசோக மன்னன் காலத்திலேயும் இந்த சாஞ்சி தோரணம் கட்டப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அதற்கு பின்னுக்கு வந்த ஆட்சியாளராகிய சாதா வாகனர்கள் இந்த கற்களால் ஆன இந்த சாஞ்சி தோரணத்தை அமைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் சாஞ்சி தூபியின் கட்டடக்கலை அமைப்புகளில் இந்த 4 தோரணங்கள் அங்கே காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், எங்களோட இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ தூபின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 4 பக்கம் வாயில், அதாவது வாகல் கடங்கள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்த சாஞ்சி தூபியிலையும் 4 பக்கமும் இந்த 4 சாஞ்சி தோரணங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிமு 1000 செதுக்கப்பட்டுள்ள இந்த நுழை வாயில்கள் செதுக்கப்பட்டு பின்னர் அந்த தூபியில் கொண்டு வந்து அந்த செதுக்கல்களை இணைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஞ்சி பெருந்தூவியை சுற்றியுள்ள 4 தோரணங்களும் புராதன செதுக்கல் கலைஞர்களின் முதிர்ச்சி தன்மையினை அங்கே வெளிப்படுத்துகின்றது. அது என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் முதிர்ச்சி தன்மைன்றது வந்து உண்மையில் அந்த சிற்பி அந்த செதுக்கல்களை செதுக்கிய விதம், அந்த இந்த ஒவ்வொரு செதுக்கல்களும் எவ்வாறு கலைநுட்பமானதாக காணப்படுகின்றது என்ற தன்மையைத்தான் அங்கே முதிர்ச்சி தன்மையாக அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சாஞ்சி தோரணத்தின் அமைப்பு பற்றி பார்த்தோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஞ்சி தோரணம் அசோக மன்னனுடைய காலத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம், அதாவது மரத்தினால் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றது. அசோக மன்னன் காலத்திலே தோரணங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது அது அந்த மரத்தினால் செய்யப்பட்டமையினாலே அது அழிவடைந்து போயிருக்கின்றது. அதன் பின்னர் சாத வாகனர்கள் காலத்திலே அது கல்லால் நிர்மாணிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அது காணப்படுகின்றது. இந்த 4 தோரணங்களையும் அமைப்பதற்கு, அதாவது இந்த 4 தோரணங்களையும் செதுக்கி அதை கொண்டு அமைப்பதற்கு ஏறத்தாழ 50 வருடங்கள்
செலவாகி இருக்கலாம் என அங்கு நம்பப்படுகின்றது. அப்போ ஒவ்வொரு செதுக்கல்களும் எவ்வளவு நுட்பமானவை என்றது அதில் எங்களுக்கு புரிகின்றது. இவற்றிலே தெற்கு தோரணம் மிகவும் பழமையானது என பெர்சி பிரவுன் என்ற கலைஞர் கூறுகின்றார். அப்போ நாங்கள் தெற்கு தோரணம் ஏன் பழமையானதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், தெற்கு தோரணம் தான் அந்த சாஞ்சி தூவியின் பிரதான நுழைவாயிலாக இருந்திருக்கும். பிரதான நுழைவாயிலாக இருந்திருக்கின்றபடியால்தான் அங்கே முதல் முதலாக அந்த தெற்கு தோரண வாயிலை அங்கே அமைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தெற்கு தோரணம் மிகவும் பழமையானதாக இருக்கின்றது. அந்த வகையில் வடக்கும் கிழக்கு மேற்கு ஆகிய மூன்றும் அதன் பின்னரே அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. சாஞ்சி தோரணத்துக்கு பதிலாக இலங்கையிலே தாது கோபங்களிலே நான் சொன்ன விஷயம், நான்கு வாகல் கடங்கள் அண்டத்துடன் இணைந்ததாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உண்மையிலேயே சாஞ்சியில் காணப்படுகின்ற அந்த தோரணத்துக்கு பதிலாகத்தான் இலங்கையிலேயே இந்த வாகல் கடங்கள் அமைக்கப்பட்டதாக கருத்து நிலவுகின்றது. சாஞ்சி தோரத்தின் அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால், அதன் உயரத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஏறத்தாழ 34 அடி உயரத்தில் அது காணப்படுகின்றது. இந்த ஒளிப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதனுடைய உயரம் எங்களுக்கு அங்கே புலனாகின்றது. 34 அடி உயரமுடையதாக அது காணப்படுகின்றது. அந்த சாஞ்சி தோரணத்தில் பிரதான பகுதிகள் காணப்படுகின்றது. அது பார்த்தோம்னு சொன்னால் அதில் பிரதான பகுதிகளாக இரு செங்குத்தாக அமைந்த கற்தூண்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இரு செங்குத்தாக அமைந்த கற்தூண்கள் உங்களுக்கு பார்க்க தெரியுது. இதுதான் இந்த இரண்டு செங்குத்தாக அமைந்த கற்தூண்கள். அது மட்டுமல்லாமல் கிடைப்பாலங்கள், இங்கே கிடைப்பாலங்கள் சொல்லப்படுகிற விஷயம் வந்து இங்கே காணப்படுகின்ற இந்த கிடைப்பாலங்கள். அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான அம்சமாக காணப்படுவது இந்த இடையிலே காணப்படுகின்ற இந்த நிலைக்குற்று தூண்கள். இங்கே திரண்டு அதாவது கிடைப்பாலங்களை இணைக்கின்ற ஒரு பகுதியாக இந்த நிலைக்குத்து குத்து தூண்கள் அங்கே காணப்படுகின்றது. கற்தூண்கள் அதாவது சிறு கற்தூண்கள் சொல்லவே சொல்லப்படுகின்றன. இந்த மூன்று முக்கியமான அம்சத்திலையும் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அவர்கள் செதுக்கு வேலைப்பாடுகளை மிகவும் நுட்பமாக அங்கே செதுக்கி இருக்கின்றார்கள். அடுத்து செங்குத்து கற்தூண்களிலே உள்ள செதுக்கு வேலைப்பாடுகள் பற்றி பார்ப்போம். இப்போ இதில் ஒளிப்படத்திலே நீங்கள் பார்க்கின்ற அந்த செங்குத்து தூணிலே எங்களுக்கு எந்த விதமான ஒரு இடைவெளிகளும் இல்லாமல் கூடிய அளவு எவ்வாறு அந்த செதுக்குகளை செதுக்கலாமோ அந்த அளவுக்கு அவர்கள் அந்த செதுக்கு வேலைப்பாடுகளை மிகவும் நுணுக்கமாக அங்கே செதுக்கி இருக்கின்றார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்தகர்கள். இந்த கற்தகர்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுனி தொடக்கம் ஒரு தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்குமே அங்கே செதுக்கு வேலைப்பாடுகள் அங்கே செதுக்கி காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து கற்தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அங்கேயும் இங்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த இடங்கள்லேயும் செதுக்கு வேலைப்பாடுகள் மிக சிறப்பாகவே அங்கே செய்யப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறாக இந்த மூன்று முக்கியமான அம்சங்கள், காஞ்சி தோரணத்திலே உள்ள மூன்று முக்கியமான அம்சங்கள்லேயும் செதுக்கு வேலைப்பாடுகள் மிகவும் சிறப்பாக அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாரிய சதுர வடிவிலான இரண்டு தூண்கள், அதற்கு குறுக்காக அமைக்கப்பட்ட மூன்று கற்பாலங்களினால் இணைக்கப்பட்டுள்ளன. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறுக்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த கற்பாலங்களுக்கு ஒரு பெயர் வழங்கப்படுகின்றது. உடலிபத், உடலிபத் என்று சொல்லி ஒரு பெயர் அங்கே வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த உடலிப்பத் எனப்படுகின்ற அந்த கற்பாலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நூனி அதாவது இரண்டு அந்தங்களும் இருக்கின்றது. மத்திய பகுதியில் சற்று மேலே எழுந்த மாதிரியான ஒரு வளைவுடன் அங்கே காணப்படுகின்றது. அவை அதை அலங்காரமாக செதுக்குவதற்காக அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை உங்களுக்கு பார்க்கும்போது தெரிகின்றது, இந்த உடலிப்பத் என்ற பாதையில் நடுப்பகுதியில் உள்ள அந்த அங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே சாதுவாக வளைந்து அமைந்திருக்கின்றது. இது குறுக்கு குறுக்காக அமைக்கப்பட்டுள்ள கற்பாலங்கள் அல்லது கற்தகர்கள். அதுக்குத்தான் இன்னொரு பேர் உடலிபத். இந்த உடலிபத் எனப்படும் கற்பாலங்களுக்கு இடையில் யானை மீதும் குதிரை மீதும் பிரயாணம் செய்யும் மனித உருவங்கள் பொழியப்பட்டிருக்கின்றன. மிகவும் நுட்பமாக பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ உடலிபத்துன்னு சொல்றதை நான் என்னென்று பார்த்துட்டோம். உடலிபத்துன்னு சொல்லப்படுகின்ற இந்த கற்பாலங்கள் மூன்று காணப்படுகின்றது. இந்த மூன்று கற்பாலங்களுக்கு நடுவில் அதாவது நிலைக்குத்து செங்குத்து கற்தூண்களுக்கு இடையில இந்த குதிரை மீது பயணம் செய்யும் மனித உருவங்கள், யானை மீது பயணம் செய்யும் மனித உருவங்கள் ஆகிய உருவங்கள் அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், யானை குதிரை மீது பயணம் செய்யும் மனித உருவங்கள். அடுத்த கீழுள்ள சட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை மீது பயணம் செய்யும்
மனித உருவங்கள் அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த கிடையாக உள்ள கத்தர்கள அந்தங்கள், அந்தங்கள் என்று சொன்னா முடிவு, அந்த இரண்டு அந்தங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா தானே சிங்க உருவங்கள் அங்கே காணப்படும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க காட்டப்பட்டுள்ள இந்த ஒளிப்படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒளிப்படத்துல சிங்க உருவம் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்த சிங்க உருவம் இருக்க இருப்புமா போல எங்களுக்கு யானை உருவம் அவ்வாறான முறையிலே அங்கே செதுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை பார்த்தோம்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அந்தங்கள்ல, அதாவது உடலிபத் என்று சொல்லப்படுகின்ற இந்த கற்பாலங்கண்ட அந்தங்கள்ல யானை உருவம் செதுக்கப்பட்டு காட்டப்படுகின்றது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னா யானை உருவம் தனியாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா யானை மீது சவாரி செய்கின்ற ஒரு மனித உருவம் அங்கே காணப்படுகின்றது. அதே போல அந்த பகுதியில் சிங்க உருவம் காணப்படுகின்றது. இவ்வாறாக இந்த சாஞ்சி தோரணத்தின் அமைப்பு காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கிடையாக அந்த மூன்று கற்தோர்களும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய வகையிலே மூன்று செங்குத்து கற்குட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ மொத்தமாக இதுக்குள்ள மூன்று கற்குட்டிகள், இதுக்குள்ள மூன்று கற்குட்டிகளாக மொத்தம் ஆறு கற்குட்டிகள் அங்கே காணப்படுகின்றன. இதுதான் காட்டப்பட்டுள்ள அந்த கற்குட்டிகள். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த கற்குட்டிகளில் உள்ள அந்த அந்தங்களில் காணப்படுகின்ற சுருள் வடிவிலான அமைப்பு. அதை பார்த்தோம்னு சொன்னால் உடலிபத் எனப்படும் கிடையான கற்தகடுகள் இரு அந்தங்களிலும் ஓலை சுருள் வடிவான செதுக்கல்கள் காணப்படுகின்றன. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஒரு ஓலை உதாரணமாக ஓலை பாயை சுருட்டி விட்டால் தெரியுமா போன்று இங்கே காணப்படுகின்றது. அவ்வாறு அந்த ஓலை சுவடியை போன்று அமைக்கப்பட்டுள்ள இந்த செதுக்கல் விடயப்பொருள்களாக காணப்படுகின்றது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அந்த ஓலை சுருளுக்கு என்ன விடயப்பொருள் இருக்குன்னு சொல்லி சொல்லுகின்றார் சொன்னா புத்த சரிதையில் பௌத்த வரலாற்று சம்பவங்களும் அந்த ஓலை சுவரிகளிலே எழுவது அக்கால வழக்கம். ஆக அந்த வழக்கத்தை நினைவு கூறுவதற்காக, அதாவது புத்த சரியதையும் பௌத்த வரலாறு சம்பவத்தையும் அந்த ஓலையில் எழுதப்படுகின்ற தன்மையை இங்கே நினைவு கூறுவதற்காக அந்த செதுக்கல் இந்த கட்டகட்டில் கொண்டு இணைக்கப்பட்டு செதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்னொரு விஷயம் அதில் இருக்கு. என்ன சொன்னா ஓலை சுவரியானது ஓலை சுருள் போன்று அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு கதையானது விரிந்து செல்லுகின்ற தன்மை. ஒரு ஓலையை நாங்கள் சுருட்டி போட்டு பார்த்தோம் சொன்னால் சின்ன பொருளாகவே அங்கே காணப்படும். அதே போல அந்த சுருளை விரிக்கும் போது நீண்டு செல்கின்ற தன்மை போலவே ஒவ்வொரு கதையும் நீண்டு செல்லக்கூடிய தன்மையை அங்கே உணர்த்தி நிற்கின்றது. அது அந்த ஓலை சுருண்ட சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. இது எங்கட உடலிப்பத் என்று சொல்லப்படுகின்ற அந்தங்களில் காணப்படுகின்ற அமைப்பு. அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான அம்சம் சால பஞ்சிகா எனப்படுகின்ற ஒரு பெண் வடிவம். இந்த கற்தகடுகள் உண்மையிலேயே இந்த குறுக்காக காணப்படுகின்ற கற்பாலம் அல்லது கற்தகடுகள் சொல்லப்படுகின்றது. அந்த சிறுதாக காணப்படுகின்ற செங்குத்திலான அந்த தூண்டலாலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறே அந்த சால பஞ்சிகா என்ற உருவமும் ஒரு பலத்துக்காக அங்கே இணைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. அந்த வேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கற்தகடு ஒவ்வொன்றும் இணையுமாறு அதனை தாங்கி பிடிப்பது போன்று இந்த பெண் உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வடிவங்கள் அவ்வாறு இருக்கும் போது கூட அங்கே ஒரு மரக்கிளை ஒன்றை பிடித்திருப்பது போன்று அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வடிவத்தின் ஊடாக செழிப்புத்தன்மை எங்களுக்கு தெரியும். பௌத்தர்கள் நிறைகலத்தினை செழிப்புத்தன்மைன்னு சொல்லிக் கொள்வார்கள். அதே போல இந்த சால பஞ்சிகா என்ற உருவமும் அங்கே உள்ள இந்த செழிப்புத்தன்மையை புலப்படுத்துவதாக காணப்படுகின்றது. இவ்வாறாக இந்த பெண் வடிவம் சால பஞ்சிகா என இனங்காணப்பட்டிருக்கின்றது. அது பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த தோரணத்தின் முதலாவது கற்பாலம், அதாவது கீழே இருந்து முதலாவது கற்பாலத்தில் மூலப்பகுதியில் இந்த காலபஞ்சிகா உருவம் காணப்படுகின்றது. அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடை நடுவிலே காணப்படுகின்ற இந்த பெண் உருவம் இதுவும் வந்து சால பஞ்சிகா வடிவமாகும். இவ்வாறாக இந்த சாஞ்சி தோரணத்தின் அமைப்பு காணப்படுகின்றது. தோரணத்தின் உச்சியில் அடுத்த விஷயம், தோரணத்தின் உச்சியை பார்த்தோம்னு சொன்னால் உச்சியில் எங்களுக்கு நிறைய செதுக்கல்கள் அங்கே காணப்படுகின்றது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மும்மணிகளை அடையாளப்படுத்தும் திரிசூலமும் தர்ம சக்கரமும் அங்கே காணப்படுகின்றன. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் காணப்படுகின்றது திரிசூல அமைப்பு. இது திரிசூல அமைப்பாக காணப்படுகின்றது. இங்கே காணப்படுகின்ற தர்ம சக்கர அமைப்பு.
பார்த்தோம்னு சொன்னா அவற்றுக்கு இடையில், அவற்றுக்கு இடையில் அதாவது இந்த திரிசூலத்துக்கு இடையில் எங்களுக்கு யானை உருவங்கள் அல்லது சிங்க உருவங்கள் அங்கே காணப்படுகின்றன. ஒன்று யானை உருவங்கள் காணப்படும், மத்தியில அதே போல சிங்க உருவங்களும் அங்கே காணப்படுகின்றன, அதே போல மனித உருவங்களும் காணப்படும். அதை பார்த்தோம்னு சொன்னா இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே மனித உருவம் இங்கே காணப்படுகின்றது, இந்த மத்தியிலே நடுவிலே காணப்படுகின்றது இங்கே, இது யானை வடிவம். இதே போல இந்த மத்தியிலேயே சிங்க உருவமும் அங்கே காணப்படுகின்றது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த கற்றூனுடன் பொருந்தும் இடத்தில், கற்றூனுடன் பொருந்தும் இடத்தில் அதனை தாங்கும் விதமாக, அதனை தாங்கும் விதமாக கற்றூன்கள் தெரியும் தூண் வடிவம், இந்த நீட்டு தூண் வடிவம், இந்த கற்பாலங்கள் தாங்குகின்ற இந்த மூலையில எங்களுக்கு என்ன படகுதுன்னு சொன்னா யானைகள், குள்ளர்கள், சிம்ம உருவங்கள், யானைகள், குள்ளர்கள், சிம்ம உருவங்கள் ஆகிய உருவங்களை வைத்து அங்கே பொருத்தி இருக்கின்றார்கள். அதை நாங்கள் பார்ப்போம். இதுதான் அந்த சொல்லப்படுகின்ற மத்தியில் காணப்படுகின்ற சிங்க வடிவம். அடுத்து நாங்கள் பார்க்க போறோம் இந்த சாஞ்சி தோரணத்திலே காணப்படுகின்ற செதுக்கல்கள், அதாவது காஞ்சி தோணத்திலே காணப்படுகின்ற செதுக்கல்கள். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த செதுக்கல்களில் உண்மையிலேயே செதுக்கலில் காணப்படுகின்ற கருப்பொருட்களை பார்க்கும், செதுக்கலில் காணப்படுகின்ற கருப்பொருட்களை பார்க்கும். கருப்பொருட்களை பார்த்தோம்னு சொன்னால் காஞ்சி தோணத்தில் செதுக்கலில் காணப்படுகிற கருப்பொருட்கள், அதிலே காஞ்சி தோரண செதுக்கல்களின் கருப்பொருட்களாக பின்வரும் விடயங்கள் அங்கே தெரிவு செய்திருந்தன. எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் ஒன்று புத்த சரிதை, புத்தருடைய சரிதை. இரண்டாவதாக வரலாற்று சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்கள். மூன்றாவது பார்த்தோம் ஜாதக கதைகள். அப்ப இந்த மூன்று முக்கியமான கருப்பொருள்ல அவர்கள் இந்த தோரணத்திலே காணப்படுகின்ற செதுக்கல்களை நேர்த்தியாக செதுக்கியிருக்கின்றார்கள். இந்த விடய பொருள்களை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். பார்த்தோம்னு சொன்னா புத்தருடைய சரிதை. இந்த புத்தருடைய சரிதை என்ற ரீதியில் பொதுவாக நான்கு தோரணங்கள் காணப்படுகின்றது. இந்த நான்கு தோரணங்களிலுமே பொதுவாக புத்த சரிதை என்றது காணப்படும். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னா மகமாயா தேவியின் கனவு ஒரு கதையாக புத்த சரிதையாக காணப்படுகின்றது. இல்லற வாழ்க்கையை துரத்தல், இல்லற வாழ்க்கையை துரத்தல். புத்த பெருமான் கிம்புல்வத் வரைக்கு வருகை தர. அடுத்து புத்த பெருமான் சங்கஸ்தபுரியை அடைதல், புத்த பெருமான் சங்கஸ்தபுரியை அடைதல். அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் புத்தரின் அஸ்தி மற்றும் எச்சங்களை குசினாகாராவிலிருந்து எடுத்து வருதல். அஜாத்துரு அரசன் புத்தரை காண தேரிலே வருதல். முதலாவது தர்ம உபதேசம், முதலாவது தர்ம உபதேசம். தேவாராதனை, தேவாராதனை. பிரமனை அடக்குதல், பிரமனை அடக்குதல். அடுத்து மாறன் யுத்தம், அதாவது மாறனை தோற்கடிக்கின்ற யுத்தம். இவ்வாறான இந்த புத்த சரிதைகள் அந்த கருப்பொருள் ஒரு அங்கமாக, அந்த புத்த சரிதைகளுள்ள உள்ளடக்கங்களாக இவைகள் காணப்படுகின்றன. அடுத்த கற்பொழி பார்த்தோம்னு சொன்னா வரலாற்று சம்பவங்கள். இந்த வரலாற்று சம்பவங்கள் சொல்லி பார்க்கும்போது புனித சின்னங்களுக்கான கலகம், அதாவது புத்தருடைய புனித சின்னங்களுக்கான கலகம் அங்கே சம்பவங்களாக, வரலாற்று சம்பவமாக செதுக்கப்பட்டு இருக்கின்றது. அதுபோல தாதுக்களை கொண்டு வருதல், அதுவும் வந்து புத்தருடைய புனித தாதுக்களை கொண்டு வருகின்ற அந்த சம்பவங்களும் வரலாற்று நிகழ்வாக அங்கே செதுக்கப்பட்டு இருக்கின்றன. அடுத்து அசோக மன்னன் அரச மரத்தை வணங்குதல், அதே போல அசோக மன்னன் ராம கிராமத்திற்கு வருக தரல், ராம கிராமத்திற்கு வருக தரல். அடுத்து அசோக மன்னன் தூபியை வழிபடுதல். இவ்வாறான வரலாற்று சம்பவங்களும் அந்த நான்கு தோரண வாசல்களிலும் பொதுவாக செதுக்கப்பட்டிருக்கின்ற அம்சங்கள் ஆகும். அடுத்த கருப்பொருள், மூன்றாவது கருப்பொருளாக பார்த்தோம்னு சொன்னா ஜாதக கதைகள். இப்போ ஜாதக கதைகள்னு சொன்னா புத்தருடைய ஜாதக கதைகள், விசந்தர ஜாதக கதை, விசந்தர ஜாதக கதை, அதே போல சத்தந்த ஜாதக கதை,
அதே போல மகாகவி ஜாதக கதை, அடுத்து ஆலம்பு ஆலம்புசா ஜாதக கதை, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம ஜாதக கதை, இசுமிக ஜாதக கதை போன்ற ஜாதக கதைகள் புத்தருடைய புத்தருடன் சம்பந்தப்பட்ட பௌத்தருடன் சம்பந்தப்பட்ட இந்த ஜாதக கதைகளும் அந்த சாஞ்சி தோரணத்தின் பொதுவாக நான்கு வாசல்களிலும் செதுக்கப்படுகின்ற இந்த ஜாதக கதைகள் இவைகள் இந்த கருப்பொருளாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இவ்வாறான ஜாதக கதைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றதுன்னு கூறப்பட்டிருந்தாலும் எமக்கு கிடைக்கப்பெற்ற செதுக்கல்கள் என்றாங்க. சேதங்கள் ஏற்பட்டன்ற நிலைமையில் எங்களுக்கு செதுக்கப்பட்ட செதுக்கல்கள் சொல்லி அதை நாங்கள் பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் ஒன்று கற்தூண்களிலே இருந்து செதுக்கப்பட்ட செதுக்கல், அதாவது கற்தூண்கள் சொன்னால் நாங்கள் நிலைக்குத்து தூண்கள், அந்த நிலைக்குத்து தூண்களிலே செதுக்கப்பட்ட செதுக்கல்கள்னு சொல்லியும், அடுத்து கற்பாலங்களிலே அதாவது கற்தகடுகளிலே செதுக்கப்பட்ட செதுக்கல்கள் சொல்லியும் இரண்டு வகையாக பிரித்து நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் இந்த கற்தூண்களிலே செதுக்கப்பட்ட செதுக்கல்கள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் முதலாவதாக ஜட்டில தனமய, அதாவது பிராமணர் கர்வம் அடக்குதல், பிராமணர் கர்வம் அடக்கப்படுதல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த பெருமான் சங்கஸ்தபுரத்துக்கு வருகை தருதல், புத்த பெருமான் சங்கஸ்தபுரத்துக்கு வருது, இதுவும் அந்த கற்தூண்களிலே செதுக்கப்படுகின்ற ஒரு செதுக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தருக்கு வைசாலி குரங்குகள் பூஜை செய்தல், புத்தருக்கு வைசாலி குரங்குகள் பூஜை செய்தல். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அசோக மன்னன் ஸ்ரீ மகாபோதியை வணங்குதல், அரச மன்னன் ஸ்ரீ மகாபோதியை வணங்குதல், அதாவது அரச மன்னன் அசோக மன்னன் அரச மரத்தினை வணங்குகின்றனர். அடுத்த பார்த்தீங்க சொன்னால் புத்த பெருமான் கபிலவஸ்து நகருக்கு வருகை தருதல், புத்த பெருமான் கபிலவஸ்து நகருக்கு வருகை தருதல் ஆகியவை, ஆகிய இந்த இவ்வளவு விடயங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. எண்ணத்தில் செதுக்கப்பட்டிருக்கின்றன, இந்த கற்தூண்களிலே செதுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அந்த கற்தூண்களிலே செதுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சரிதை ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாங்கள் இங்கே தனித்தனியாக விரிவாக பார்ப்போம். அந்த வகையில் இந்த ஜட்டில தன்மைய என்று சொல்லப்படுகின்ற இந்த பிராமணற்ற கர்வம் அடக்குதல் அங்கே எவ்வாறு இந்த ஒளிப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மிகவும் நேர்த்தியாக மிகவும் திறம்பட அங்கே அதை செதுக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செதுக்கல் உண்மையிலேயே புத்த சரிதை என்ற முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை இது எடுத்து காட்டுகின்றது, முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து காட்டுகின்றது. பொதுவாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்ற இது இல்லை. என்ன விஷயம்னு சொன்னால் இது கிழக்கு வாயில் தோரணத்தூணில், கிழக்கு பக்கம் உள்ள சாஞ்சி தோரணத்தின் வாயில் அந்த கத்தூணில் இது செதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி நரஞ்சனா என்று சொல்லப்படுகின்ற நதியில இந்த புத்தர் செய்யும் அதிசயம் இங்கு காட்டப்படுகின்றது. அது எவ்வாறு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா புத்தரானவர் பிராமணர்களுக்கு கர்வம் தலைக்கேறினோடனே புத்தர் அதை நிவர்த்தி செய்வதற்காக அவருக்கு வந்து புரியப்படுத்துவதற்காக ஒரு கடல் நதியை இயற்கையாகவே உருவாக்கி அதிலே நடந்து சென்று நடுவிலே மூழ்குமா போன்ற ஒரு உத்தியை அங்கே மேற்கொண்டிருக்கின்றார். அவ்வாறு மேற்கொண்டிருக்கின்ற போது அவர் நீரே வந்து நடுவில் இருக்கும்போது கூட நீரே உட்புகாதவாறு அவர் நீர் பிரளயத்தை ஏற்படுத்தி நடுவில் இருக்கின்றார். இதை பார்த்து பயந்த அந்த பிராமணர்கள் அந்த ஆற்றிலே ஆட அதாவது ஓடத்திலே சென்று அந்த புத்தரை பார்க்கின்றார்கள். அந்த தன்மை தான் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது, இந்த ஓடத்திலே செல்கின்ற காட்சி இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல அங்கே சென்றோனையும் தங்களுக்கு தெரிந்து விட்டது, தாங்கள் செய்த தவறை உணர்ந்து அங்கே புத்தருடன் புத்தருடைய சொல் கேட்டு அந்த புத்தரை வணங்குகின்ற தன்மை அங்கே கீழே காட்டப்பட்டிருக்கின்றது. இப்போ பிறர் நினைப்பதை அறிந்து கொள்ளும் பக்குவமுடைய புத்தர் இந்த பிராமணர்கள ஆரண்யத்துக்கு செல்லுகின்ற தன்மையை அது வெளிப்படுத்துகின்றது. இப்போ புத்தர் ஆட்டுக்குள்ளே செல்லுகின்ற அந்த தன்மை புதுமையான விதத்திலே அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அப்போ அங்கே பிராமணர்கள் அவரை காப்பாற்ற செல்கின்றார்கள், அந்த ஓடத்திலே ஏறி செல்லுகின்ற தன்மையும் அங்கே சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல பிராமணர்கள் இந்த புத்த பெருமானை வணங்கி அங்கே சரணடைகின்ற தன்மை அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த ஜட்டில தன்மையை என்று சொல்லப்படுகின்ற பிராமணத்தை கர்வத்தை அடக்கின்ற காட்சி அங்கே
செதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த காட்சியாக பார்த்தோம்னு சொன்னார், சங்கஸ்தபுரத்துக்கு புத்தர் வருகை தரல். அப்ப புத்தர் சங்கஸ்தபுரத்துக்கு வருகை தருதல் பார்த்தீங்கன்னு சொன்னா, சாஞ்சி தோரணத்திலே காணப்படும் செதுக்கல் வேலைப்பாடுகளில் புத்தர் சங்கஸ்தபுரியை அடைதல் என்பது ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு செதுக்கல் ஆகும். அதை பார்த்தோம்னு சொன்னா, இந்த செதுக்கல் வடக்கு தோரண வாயிலின் முன்பக்கத்திலே உள்ள கத்தூணிலே இது காணப்படுகின்றது. முன்பக்கத்திலே உள்ள கத்தூணிலே இது காணப்படுகின்றது. அந்த வகையில் புத்தர் தாயாருக்கு தர்ம உபதேசம் செய்த பின், புத்தர் தாயாருக்கு தர்ம உபதேசத்தை செய்த பின் என்ன செய்கிறார்னு சொன்னா, பிரம்மன் படைத்த தங்க ஏணியிலே, பிரம்மனால் படைக்கப்பட்ட அந்த தங்க ஏணியிலே ஏறி சங்கஸ்தபுரியை அடைகின்ற காட்சி இதிலே செதுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னு சொன்ன ஏணி காணப்படுகின்றது. அங்கே மேலே தேவர்கள் இருக்கின்றார்கள், கீழே மக்கள் இருக்கின்றார்கள். இன்னொரு விஷயம் அங்கே காட்டப்பட்டுகின்றது, மேலே ஒரு அரச மரம் காட்டப்பட்டுகின்றது, கீழேயும் அதே போல அரச மரம் காட்டப்பட்டுகின்றது. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த செதுக்கல்லே புத்தபெருமானுக்கு பதிலாக அரச மரம் குறியீடாக குறிக்கப்பட்டுகின்றது. அப்போ புத்தபெருமானை நேரடியாக அங்கே காட்டப்படாமல் புத்தபெருமானுக்குரிய குறியீட்டின்ற ஒரு வடிவமாக அந்த அரச மரத்தை அங்கே காட்டியிருக்கின்றார்கள். அதே போல் செதுக்கலண்ட மேற்பகுதியை பார்த்தோம்னு சொன்னால், இந்த செதுக்கலண்ட மேற்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவர்கள் மேளம் இசைத்த வண்ணம் அவரை வணங்கி கௌரவிக்கின்றார்கள். அவர் செல்லுகின்ற போது அங்கே மேலோகத்திலே உள்ள தேவர்கள் அவரை மேளம் அடித்து இசைத்து அவரை வணங்கி மகிழ்ச்சியுடன் அவர் வழியனுப்புகின்றார்கள். அந்த வகையில் கீழே பகுதியை பார்த்தோம்னு சொன்னால், மனித உருவங்கள் அங்கே காணப்படுகின்றன. கீழே உள்ள உருவத்திலே மனித உருவங்கள் அங்கே காணப்படுகின்றன. அதே போல் அடுத்த பார்த்தோம்னு சொன்னால், இங்கு மனித உருவங்கள் ஓரளவு இயற்கைத்தன்மையிலே பிறப்பு முழுவதும் பயன்படுத்தி சிறப்பாக சிறுபுடைப்பு நுட்ப முறையிலே அங்கே செதுக்கப்பட்டுள்ளன. அப்போ உண்மையிலேயே அந்த மனித உருவங்கள் இயற்கையாக பிறப்பு முழுவதுமே அந்த உருவங்களை செதுக்கி சிறுபுடைப்பு நுட்ப முறையில் அங்கே செதுக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் அந்த மர வேலைப்பாடுகளுக்கு சமமாக, மர வேலைப்பாடுகள் உண்மையிலேயே மரத்தில் செதுக்கல் செதுக்குவது கல்லிலே செதுக்க செதுக்குவது வித்தியாசம் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த மரத்திலே வேலைப்பாடு, மரத்தில் செய்யப்பட்ட வேலைப்பாடுகளுக்கு சமமாக மிக நுணுக்கமாக கருங்கலிலே செதுக்கப்பட்டுள்ளமை சிறப்பான அம்சமாகும். இப்போ மரத்திலே எவ்வாறு அவர்கள் இந்த சிறப்பாக செதுக்கின்றார்களோ அதே போலவே இங்கே கருங்கலிலேயும் மிகவும் சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், யானை தந்த செதுக்கலில் காணக்கூடிய நுட்பமான தன்மையும் மென்மைத்தன்மையும் இச்செதுக்கலிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே யானை தந்தத்திலே ஒரு செதுக்கலை செதுக்கினா அது மிகவும் நேர்த்தியானதாகவும் மிகவும் நுட்பகரமானதாகவும் அங்கே காணப்படும். அதே போலவே இந்த கருங்கலில் செதுக்கப்பட்ட இந்த செதுக்கல்களும் அந்த யானை தந்தத்தில் செதுக்கப்பட்ட செதுக்கலோடு ஒப்பிடப்படுகின்றது. அந்த அளவுக்கு இங்கே உள்ள செதுக்கல்கள் மிகவும் நேர்த்தி பொருந்தியதாகவும் நுட்பம் பொருந்தியதாகவும் சிறப்பு பொருந்தியதாகவும் இங்கே காணப்படுகின்றது. அடுத்த பார்க்க போறோம் மகாகவி ஜாதக கதை. இந்த மகாகவி ஜாதக கதைன்னு சொல்றது வந்து குரங்கு காப்பாற்றல், குரங்கு காப்பாற்றல். அதை பார்த்தோம்னு சொன்னா, இந்த மகாகவி ஜாதக கதை செதுக்கலே இந்த தலப்பரப்பு முழுவதுமே அற்புதமாக உபயோகித்துள்ள விதம், இந்த சிற்பியின் அந்த செதுக்கலை செதுக்கிய சிற்பியின் அபார திறனை அங்க வெளிப்படுத்துகின்றது. ஏன்னு சொன்னா, பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே இந்த முழுவதும் இந்த கத்தர் முழுவதுமே அங்கே செதுக்கல்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி செதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மகாகவி ஜாதக கதையானது மேற்கு தோரணத்தின் தூண்களில் இது செதுக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கு தோரணத்தின் தூண்களில் இந்த மகாகவி ஜாதக கதை செதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த பரணஸ் பட்டணத்தின் பிரமதத்த மன்னன், பரமஸ் பட்டது அதாவது மகாகவி ஜாதகதை என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த பரணஸ் பட்டணத்தின் பிரமதத்த மன்னன் தேன் சுவை கொண்ட அந்த மாம்பழம் சாப்பிடும் அவாக் கொண்டதால், மாம்பழம் சாப்பிடுகின்ற அவாக் கொண்டதால் அத்தேன் அந்த மாமரத்தில் இருந்த குரங்குகளை கொல்ல முயன்ற போது இந்த தலைமை குரங்குன்னு சொல்லப்படுகின்றது வந்து உண்மையிலே போதிசத்துவர் குரங்காக மாறிய தன்மை, அதான் அந்த தலைமை குரங்கு. அந்த தலைமை குரங்காக காணப்படுகின்ற அந்த போதி சத்துவர் தனது சகாக்களை காப்பாற்றும் விதம் இந்த மகாகவி கதையிலே குறிப்பிடப்படுகின்றது. மகாகவி ஜாதக கதையிலே குறிப்பிடப்படுகின்றது. பார்த்தோம்னு சொன்னால், இந்த குரங்கு புறவியெடுத்த போதி சத்துவர்
குடங்காக பிரவேரித்த போது செத்துவர் தனது சொந்த உடலை ஆற்றின் மீது ஒரு பாலமாக, அதாவது குரங்கு என்ன செய்யணும் சொன்னா ஆற்றின் மீது ஒரு பாலமாக, இந்த ஒளிப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இங்காலையும் இந்த மரத்தோடையும் அதுக்கு எதிர்ப்பக்கமாகவும் அந்த குரங்கு படுத்திருக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. அப்ப சொந்த உடலை ஆற்றின் பாலமாக அமைத்து தனது சகாக்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்ற எடுக்கும் முயற்சி இதிலே சித்தரிக்கப்படுகின்றது. அது நீங்க நேரம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த செதுக்கல்கள மத்தியிலே ஒரு ஆறு ஒன்று காணப்படுகின்றது. அந்த ஆற பார்த்தீங்கன்னு சொன்னா நீரலைகள் கூட அதில் காண்பிக்கப்படுகின்றது. ஆறு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த ஆறுல நீரலைகள் அங்கே வரி வரியாக நீரலைகள் காணப்படுகின்றது, அந்த ஆற்றின்ற நீர் ஓட்டம் காட்டப்பட்டிருக்கின்றது. அதுக்கு ஆறு பாயின் தன்மையை காட்ட அங்கே போடப்படுகின்றது. ஆறு தன்னும் பாயின் தன்மையை காட்ட அங்கே கீழ் நோக்கி நீந்திவர் மீன்கள் அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ மேலிருந்து கீழ் நோக்கி நீந்திவர் மீன்கள் அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்ற தன்மையிலே அங்கே நீரோட்டம் காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாலே அங்கே அந்த சிற்பி உணர்த்தி இருக்கின்றார். ஆற்றின் குறுக்காக இரண்டு மரங்களுக்கு இடையிலே இருக்கும் போய்சத்துவ குரங்கு தனது சகாக்களை ஆற்றின் அக்கறையில் சேர்க்கும் விதம் மேற்பகுதியில் காட்டப்பட்ட இந்த செதுக்கலின் மேற்பகுதியில் இந்த சகாக்களை காப்பாற்றி அங்கால சேர்க்கின்ற தன்மையை அந்த அக்கறை சேர்க்கும் விதம் இந்த மேற்பகுதியில் காட்டப்பட்டிருக்கின்றது. போய்சத்துவரை அடையாளப்படுத்தும் தன்மையிலே அங்கே குரங்கு பெரிய அளவிலேயே காட்டப்பட்டிருக்கின்றது. மேலே போய்சத்துவர் என்றதை காட்டுவதற்காக சாதாரண குரங்குகள் ஒரே அளவாக இருக்கும் போது இந்த போய்சத்துவ குரங்கை கொஞ்சம் பெரிதாக அங்கே காட்ட முயற்சித்திருக்கின்றார் என்கிற சிற்பி. இவ்வாறாக இந்த மகாகவி ஜாதகத்தை அமைந்து காணப்படுகிறது. அடுத்து நாம் பார்ப்பது வந்து இந்த புத்தருக்கு வைசாலி குரங்குகள் பூஜை செய்தல். புத்தருக்கு வைசாலி குரங்குகள் பூஜை செய்தல் என்னும் செதுக்கல் வடக்கு தோரண வாயிலிருந்த அந்த தூணில் காணப்படுகின்றது. அதாவது புத்தரை குறிக்கும் அரச மரத்திற்கு கீழ், புத்தரை குறிக்கும் அரச மரத்திற்கு கீழ் இரண்டு குரங்குகள் அங்கே காணப்படுகின்றன. ஒரு குரங்கு புத்தருக்கு தேன் வழங்குவதாகவும் ஒரு குரங்கு புத்தருக்கு தேன் வழங்குவதாக அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒளிப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா வெட்டு கைகளை கொண்ட மற்றைய குரங்கு புத்தருக்கு மரியாதை செலுத்துவதாக காட்டப்பட்டுள்ளது. அதாவது இரண்டு கைகளையுமே மேலே உயர்த்தி வணங்குகின்ற தன்மையிலே அங்கே அந்த குரங்கு காணப்படுகின்றது. அருகிலே உள்ள அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா வைசாலி கிராமத்தில் உள்ள மனிதர்களை அங்கே காட்டப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த வைசாலி அதாவது புத்தருக்கு வைசாலி குரங்குகள் செய்யும் பூச்சை அங்கே காணப்படுகின்றது. இவ்வாறாக காணப்படுகின்ற அடுத்த செதுக்களை பார்த்தோம்னு சொன்னா புத்தர் கபில நகரத்துக்கு வருகை தரும் காட்சி இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல குசனாகாரத்திலே இந்த ஸ்தூபியிலே வைக்கப்பட்டுள்ள புத்தரின் நினைவு சின்னங்கள் மல்லா மன்னர்கள் வணங்கும் காட்சி அடுத்த தூண்களில் உள்ள செதுக்கல்ல உள்ள அடுத்த உடைய பொருளாக அது காணப்படுகின்றது. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா புத்தர் காட்டிலே நடந்து அதிசயத்தை நிகழ்த்தல் என்னும் நிகழ்வும் அங்கே காட்டப்படுகிறது. புத்தர் காட்டிலே நடந்து அதிசயத்தை நிகழ்த்துகின்ற தன்மை அங்கே காணப்படுகின்றது. அங்கேயும் மேலம் விசைப்பவர்கள் மேலே காணப்பட கீழே அரச மரம் ஒன்றும் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. எல்லாரும் அங்கே உள்ள அனைவருமே புத்த பெருமானை வணங்கிய வண்ணமே அங்கே காணப்படுகின்றனர். அதே போல அசோக தனது இரண்டு அரசிகளுடன் மான் பூங்காவுக்கு வருகை தருகின்ற காட்சியும் அந்த செங்குத்து தூண்களிலே காணப்படுகின்றது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா புத்தர் அந்த இடத்துல புத்தருக்கு பதிலாக அங்கே தர்ம சக்கரம் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து அப்ப நாங்கள் இப்ப பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா சாஞ்சி தோரணத்தின் நிலைக்குத்து தூண்களிலே உள்ள செதுக்கல்கள். அடுத்து பார்க்க இருக்கிறது வந்து கற்பாலங்கள், அதாவது சாஞ்சி தூபின்ற குறுக்கு கற்பாலங்களில் உள்ள செதுக்கல்கள். அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா மாறன் யுத்தம், அதாவது மாறனை தோற்கடித்தல். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா சித்தார்த்தர் இல்லறத்தை துரத்தல். அடுத்து வெசந்தர ஜாதக கதை. அடுத்து தத்தந்த ஜாதக கதை. அடுத்து அசோக மன்னன் ராம கிராமத்துக்கு வருகை தரல். புத்தரின் நினைவு சின்னங்கள் மீதான போர். சித்தார்த்தரின் புறப்பு.
ஏழு புத்தர்கள், ஏழு புத்தர்கள். அசோகர் நினைவு சின்னங்களை அகற்றுதல். மெல்லாஸ் மன்னர் புத்தரின் நினைவு சின்னங்களை குசினாகாரத்துக்கு கொண்டு வருதல். இவ்வாறான இந்த கருப்பொருள்கள், இந்த குறுக்காக அமைக்கப்பட்டுள்ள கற்பாலங்கள் அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி விரிவாக பார்த்தோம்னு சொன்னா, மார யுத்தம், அதாவது மாரனை தோற்கடித்தல். இதை பார்த்தோம்னு சொன்னா, வடக்கு தோரண வாசல்ல இந்த மாரனை தோற்கடித்தல் சிற்பம் காணப்படுது. இந்த ஒளிப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல மேற்கு தோரண வாசல்லையும் இந்த மார யுத்தம் காணப்படுகின்றது. மேற்கு தோரண வாசல்லையும் மார யுத்தம் காணப்படுகின்றது. இந்த மாரனை தோற்கடித்தல் யுத்தம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த மாரனை தோற்கடித்தல் என்னும் செதுக்கல் வடக்கு தோரணத்திலையும் காணலாம், மேற்கு தோரணத்திலையும் காணலாம். அந்த வகையில் செதுக்கலின் மத்தியில சிம்மாசனம் மீது யமன் அமர்ந்திருக்கின்றார். காட்டப்பட்டிருக்கின்ற ஒளிப்படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, சிம்மாசனத்தின் மீதும் யமன் அமர்ந்திருக்கின்றார். அவரை சுற்றி யமனின் கூட்டத்தினரும் அவரது கூட்டத்தைச் சேர்ந்த பெண்களும், யமனின் கூட்டத்தினரும் அவரை சுற்றி, அதே மட்டுமில்லாமல் அவன் கூட்டத்தைச் சேர்ந்த பெண்களும் அங்கே காணப்படுகின்றார்கள். சிலர் மது அருந்திக் கொண்டும் அங்கு காட்டப்படுகின்றது. சிலர் மது அருந்திக் கொண்டிருக்கின்ற தன்மையையும் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னா, யமனின் முகம், யமன முகத்தை பார்க்கும்போது முக சுபாவத்தை அங்கே சிற்பி என்ன செய்திருக்கான்னு சொன்னா, புத்தர் தன்னையும் தனது கூட்டத்தினர், புத்தர் வந்து தன்னையும் தனது கூட்டத்தினரையும் அழித்து விடுவார் என்ற ஒரு பயம் அவற்ற முகத்திலே காணப்படுகின்றது. அதை அந்த சிற்பி மிகவும் சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல், யமனின் புதல்வியர்கள் புத்தரின் தியானத்தை கலைத்து தம்பசப்படுத்த எத்தனிக்கின்றார்கள். அதாவது புத்தர் யமனுடன் போர் செய்ய போகின்ற அந்த தன்மையில அந்த புத்தருடைய மனநிலையை குழப்பி அந்த யமனின் புதல்விகள் புத்தரை தன்பசப்படுத்த அங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல், இறுதியிலே மாறனும் அவனது படையினரும் தோற்கடிக்கப்படுகின்றார்கள் என்பது செதுக்கல்லிருந்து நன்கு புலப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறாக இந்த மாரனை தோற்கடித்திருந்து காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஜாதக கதை பெசந்தர ஜாதக கதை. அதை பார்த்தோம்னு சொன்னால், இதுவும் வடக்கு தோரண வாசலில் அந்த குறுக்கு கற்பாலத்திலே காணப்படுகின்ற ஒரு செதுக்கல். பெசந்தர ஜாதக கதை வடக்கு தோரணத்தின் கீழ்கற்பாலம், அதாவது கீழேந்து பார்க்கும்போது முதலாவது கற்பாலத்திலே இரண்டு பெரிய பக்கங்களிலும் அங்கே அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ச்சியாக கதை கூறும் வகையிலே அங்கே ஆக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே புத்த சரிதையோ புத்த ஜாதக கதையோ சொல்லப்போனால் அது உண்மையிலேயே தொடர்கதையான ஒரு ஓவியமாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கும், வரையப்பட்டிருக்கும். அதே போலவே இந்த சாஞ்சி தோரண செதுக்கலிலே காணப்படும் இந்த பெசந்தர ஜாதக கதையும் கூட தொடர்ச்சியாக கதை கூறுகின்ற தன்மையிலே அங்கே செதுக்கப்பட்டு காட்டப்பட்டு உள்ளது. செதுக்கலை பார்த்தோம்னு சொன்னா, பெசந்தர மன்னன் உட்பட குடும்ப அங்கத்தவர்கள் பென்செலவுக்கு அருகிலே நிற்கின்றார்கள். பென்செலவுன்றது அவன் கோயில், அவன் கோயிலுக்கு அருகிலே அங்கே நிற்கின்றார்கள். யாரு? பெசந்தர மன்னனும் அவருடைய அங்கத்தவர்களும். தாமரை குளமொன்றிலே யானைகள் நீராடுகின்றன. அடுத்ததாக மன்னன் இரண்டு பிள்ளைகளையும் தானமாக வழங்குகின்றார். முதலாவது காட்சியை பார்த்தோம்னு சொன்னால், பெசந்தர மன்னன் உட்பட அவருடைய அங்கத்தவர்கள் ஒரு பகுதியில் நிற்கின்றார்கள். அடுத்த பகுதியை பார்த்தோம்னு சொன்னால், தாமரை குளம் ஒன்றிலே யானைகள் நீராடுகின்ற தன்மை காட்டப்பட்டுகின்றது. அடுத்த பகுதியாக பார்த்தோம்னு சொன்னால், மன்னன் இரண்டு பிள்ளைகளையும் தானமாக வழங்குகின்ற தன்மை அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அரசனுடைய மெய்க்காப்பாளரால் பிராமணரை தடுக்க முயற்சிக்கப்படுகின்றது. அந்த தானம் வாங்குவதற்குரிய வந்த அந்த பிராமணரை தடுக்க முயற்சி செய்யப்படுகின்றது. மகாராணியர், அதாவது மந்திரி தேவி, காய்கறிகளை பறித்து வரும் விதம், மகாராணியை தானமாக வழங்குகின்ற விதம், திரும்பி வரும் செய்தி ஆகியன ஒரே தளத்திலே இந்த விசந்தர ஜாதகர் என்ற தன்மையிலே ஒரு காட்சியாக அங்கே காட்டப்பட்டு இருக்கின்றது. அடுத்த விஷயமாக பார்க்கப்பட்டது வந்து சித்தார்த்தர் இல்லறத்தை துரத்தல். இந்த ஒளிப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், சித்தார்த்தர் இல்லறத்தை திறந்து, அதாவது குதிரை ஒன்றிலே செல்லுகின்ற காட்சி அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே புத்தர்
புத்தராக காட்டப்படுறான். புத்தருக்கு வந்து குறியீட்டு வடிவிலே இங்கே காட்டப்படணுமினால் இந்த குதிரை வடிவத்திலே அந்த ஒரு குடையுடன் குதிரை மேல் ஒரு குடை அங்கே செதுக்கல்லே காட்டப்பட்டிருக்கின்றது. ஆக இங்கே புத்தருக்கு பதிலாக குடையை அங்கே குறியீடாக அங்கே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இல்லறத்தை திறத்தல் செதுக்கல் கிழக்கு தோரணத்திலே காணப்படுகின்றது. அப்போ சாஞ்சி தோரணத்திலே கிழக்கு தோரணத்திலே இந்த கிடை கற்பாலத்திலே இந்த சித்தார்த்தர் இல்லறத்தை துரத்தல் என்ற கதை சிற்பமாக்கப்பட்டிருக்கின்றது. விலங்குருக்களை செதுக்கும் திறமையை பிரதிபலிக்கும் வகையிலே சிற்பி இவற்றை செதுக்கின்றார். அதாவது விலங்கு உருக்களை மிகவும் நேர்த்தியாக மிகவும் சிறப்பாக காட்டுவதற்காக இங்கே இந்த சிற்பி தனது திறமையை இங்கே வெளிக்கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த குதிரைகளின் இயக்கத்தன்மை அளவு பிரமாணம் பற்றிய நல்ல அறிவு சிற்பிக்கு உண்டு என்பது இங்கே புலப்படுத்தப்படுகின்றது. அதாவது அங்கே காட்டப்பட்டுள்ள அந்த குதிரை மிகவும் நேர்த்தியானதாகவும் இயற்கை உயிரோட்டமுடையதாகவும் செதுக்கப்பட்டுள்ள தன்மையிலேயே அங்கே குதிரையின் இயக்கத்தன்மை அதாவது குறை இயங்குகின்ற தன்மை அளவு பிரமாணம் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு அந்த அதை செதுக்கிய சிற்பி வந்து மிகவும் ஒரு நேர்த்தியான ஒரு திறம்பான ஒரு சிற்பியாக இருந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது. சித்தார்த்தர் செல்லும் குதிரையுடன் கூடிய வாகனம் தெய்வத்தின் உள்ளங்கை மீது உள்ள விதத்திலே அங்கே அமைக்கப்பட்டுள்ளது. சித்தார்த்தர் செல்லுகின்ற குதிரையுடன் கூடிய வாகனம் தெய்வத்தின் உள்ளங்கை மீது வைக்கப்பட்டிருக்கின்ற தன்மையும் அந்த செதுக்கலிலே அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த குதிரையின் மீது குடை ஒன்று உள்ளது. அது சொல்ல விஷயம் இந்த பார்த்தீங்க சொன்னால் இந்த குடை ஒன்று உள்ளது இங்கே பாதச்சுவடு காணப்படுகின்றது. அப்போ குதிரையின் மீது குடை ஒன்று உள்ளது. அச்செதுக்கலின் ஒரு பக்கத்திலே புனித பாதங்களும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதுதான் அந்த புத்தருடைய அந்த குடை உள்ள தன்மை குதிரையின் மேலே அதே மாதிரி இங்கே புத்தருடைய பாதம் காட்டப்பட்டிருக்கின்றது. இவை இரண்டுமே புத்தருக்கு புத்த உருவத்தை இயற்கையாக கொடுக்காமல் குறியீட்டு தன்மையில் கொடுத்த தன்மையினை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்ப்பது வந்து ஜத்தந்த ஜாதக கதை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் பார்த்த அந்த சித்தார்த்தர் இல்லறத் துரத்தல் என்ற ஓவியத்தில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே குதிரை திறம்பட செதுக்கப்பட்டிருந்தது. இங்கே ஜத்தந்த ஜாதகத்தை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே யானை உருவங்கள் மிகவும் நேர்த்தியாக அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை பார்த்தோம்னு சொன்னால் ஜத்தந்த ஜாதக கதை என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஜத்தந்த ஜாதக கதை வடக்கு தோரண வாயில் தோரண வேலைப்பாடுகளிலே ஒரு சிறப்பானதாக கருதப்படுகின்றது. இது நாங்கள் பார்க்கின்ற இந்த கிடைக்கற்பாலத்திலே உள்ள செதுக்கல்கள் அந்த வகையில் இந்த தோரணத்தினுடைய உட்புறத்தே மேத்தகட்டிலே கிடையாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. உட்புறத்தே உட்பக்கம் அதாவது தூவியின்ற உள்பக்கத்திலேயே கிடையாக உள்ள கெட்டகட்டிலே இது செதுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர் கதை முறையிலே இது செதுக்கப்பட்டிருக்கின்றது. அது உங்களுக்கு தெரியும். இக்கதையிலே ஆலமரத்தடியில் இருக்கும் யானைகள் சித்தரிக்கின்ற காட்சி இங்கே காட்டப்பட்டிருக்கு. ஆலமரத்தடியிலே இருக்கின்ற யானைகள் சித்தரிக்கின்ற காட்சி இங்கே காட்டப்பட்டிருக்கு. இந்த ஜத்தந்த என்பது வந்து ஒரு யானைக்குரிய பெயர் தான். ஜத்தந்த என்றது வந்து ஒரு யானைக்குரிய பெயர் தான். பார்த்தோம்னு சொன்னால் இங்கு காணப்படும் யானைகள் யாவும் இயற்கை வடிவில் இங்கு காணப்படும் யானைகள் யாவும் இயற்கை வடிவில் சிறந்த மெய்நிலையுடன் சிறந்த மெய்நிலையுடனும் அசைவுடனும் தத்ரூபமாக அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றது. பார்த்தோம்னு சொன்னால் கெட்டகரின்ற பரப்பு முழுவதும் பயன்படுத்தி பரவலாக யானைகள் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மர வேலைப்பாடுகளுக்கு சமமாக நுணுக்கமாக மர வேலைப்பாடுகள் ஒரு மரத்திலே எவ்வாறான அந்த செதுக்கல் வேலைப்பாடுகள் செய்யப்படுகின்றதோ அதற்கு சமமாக இந்த கரங்களிலே திறமையாக செதுக்கப்பட்டுள்ளமை இங்குள்ள சிறப்பான ஒரு விஷயமாகும். இந்த ஓவி இந்த சிற்பங்கள் சிறுபுடைப்பு நுட்ப முறையிலேயே அங்கே செதுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த ஜத்தந்த ஜாதக கதையும் அவ்வாறே மிக நுட்பமாக அங்குள்ள யானை உருவங்கள் மிகவும் நேர்த்தியாக தெரியத்தக்கவாறு அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றன. தெற்கு வாயில் தோரணத்திலும் அதே போல மேற்கு வாயில் தோரணத்திலும் இந்த ஜத்தந்த ஜாதக கதை செதுக்கல் காணப்படுகின்றது. அசோக மன்னன் ராம கிராமத்துக்கு வருகை தருகின்ற தன்மை இந்த செதுக்கல்லே காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல சித்தார்த்தரின் பிறப்பு இந்த கெட்டவரில் காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஏழு புத்தர்களாக காட்டப்படுகின்ற தன்மை இந்த கெட்டகட்டில் செதுக்கப்பட்டிருக்கின்றது.
புத்தரின் நினைவு சின்னங்கள் மீதான போர், புத்தரின் நினைவு சின்னங்கள், நினைவு சின்னங்களுக்கு ஏற்பட்ட போர் நிகழ்வுகளை எங்களுக்கு இந்த கட்டகட்டில், அதாவது குறுக்காம இந்த கற்பாலத்தில் உள்ள செதுக்கல்ல இது காட்டப்பட்டது. மாமஸ் மன்னன் புத்தரின் நினைவு சின்னங்களை குசானத்துக்கு, அதாவது குசான நகரத்துக்கு கொண்டு செல்லுகின்ற தன்மையை இந்த மேற்கு வாயில் தோரணத்தில் அவர்கள் மிக சிறப்பாக அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே குதிரையும் காட்டப்பட்டிருக்கின்றது. யானை வடிவம், யானை உருவம் அங்கே மிகவும் நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல போதி மரத்தை அசோக மன்னர் வழிபடுதல், போதி மரம் அரச மரத்தினை அசோக மன்னன் வழிபடுகின்ற தன்மையை அந்த கிழக்கு வாயில் தோரணத்திலே அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இங்கே நடுவிலே, அதாவது மத்தியிலே அரச மரமும் அதனை சுற்றி சகா அசோக மன்னனுடைய வந்த சகாக்களும் அங்கே காணப்படுகின்ற விதம் மிகவும் சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக நாங்கள் செதுக்கல்கள் பார்த்துனாங்க. இவ்வாறுன்னு சொன்னால் எங்களோட சாஞ்சி தோரணத்தின் நிலைக்குத்து தூண்களில் உள்ள செதுக்கல்கள் பார்த்துனாங்க. அதே போல் குறுக்கு சட்டகங்கள் உள்ள செதுக்கல்கள் பார்த்துனாங்க. அவ்வாறான தன்மை பார்த்து முடியும். இப்போ எங்களுக்கு சாஞ்சி தோரணத்தின் நான்கு வாயில்லையும் உள்ள நான்கு தோரண வாயில்களை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் முதன்மையாக அமைக்கப்பட்டது எங்களுக்கு தெற்கு தோரண வாயில், அது ரெண்டாவது அமைக்கப்பட்டது வடக்கு, அடுத்து கிழக்கு, அடுத்து மேற்கு. இவ்வாறாக நான்கு பக்கமும் நான்கு தோரண வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இது வடக்கு பக்கம் அமைக்கப்பட்டது, இது கிழக்கு அமைக்கப்பட்டது, இது தெற்கிலே காணப்படுகின்றது, அது மேற்கிலே காணப்படுகின்றது. இவ்வாறாக நான்கு பக்கமும் உள்ள நான்கு தோரண வாயில்களை நீங்கள் நேராக பார்க்கிறீர்கள். இதிலே எங்களுக்கு இந்த வடக்கு மிகவும் நேர்த்தியானதாகவும் சிறப்பான செதுக்கல் கலைகளை கொண்டதாகவும் அமைந்திருக்கின்றது. பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு தோரண வாயில், வடக்கு தோரண வாயிலேயே எங்களுக்கு சிங்க உருவம் அந்த அந்தத்திலே காணப்படுகின்றது. அந்தத்திலே சிங்க உருவம் காணப்படுகின்றது. மும்மணிகளை கொண்ட கலசம் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் தர்ம சக்கரம் காணப்படுகின்றது. இடையிலே உள்ள இந்த குதிரை வடிவங்கள், யானை வடிவங்கள் எல்லாமே இந்த வடக்கு தோரண வாயிலேயே காணப்படுகின்றது. அதே போல இன்னொரு விடயத்தை பார்த்தோம்னு சொன்னா அந்த கற்பாலங்களும் தூணும் இணைக்கிற இந்த பகுதியிலே எங்களுக்கு யானை உருவம், சிங்க உருவம், புள்ள வடிவம்னு சொல்லி பார்த்தினாங்க. அவையில் எங்க பொருத்தப்பட்டிருக்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவை தான் அந்த யானை உருவம். அதாவது வடக்கு தோரண வாசலிலே அமைக்கப்பட்டிருந்த இணைக்கின்ற அந்த பகுதி யானைகளை கொண்ட அந்த பகுதியாகவே அங்கே காணப்படுகின்றது. அப்ப தாஞ்சி தூவிண்ட தோரண செதுக்கல்ல மிகவும் வேலை சிறப்பு வாய்ந்த வேலைப்பாடுகள் கொண்ட வடக்கு வாச தோரணத்திலே காணப்படுகின்றது. இந்த தோரணத்தின் கற்பாலங்கள் மூன்றுமே யானைகளை தாங்குவது போன்று செதுக்கப்பட்டிருக்கின்றது. இக்கீழே காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த யானைகள் தாங்குவது போன்று காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த வடக்கு தோரண வாசலில் உள்ள செதுக்கல்களை பார்த்தோம்னு சொன்னால் ஏழு புத்தர்களை காட்டும் ஏழு தாது கோபங்கள், வெசந்தர ஜாதகம், முதலாவது தர்ம போதனை, குரங்கின்ற பூஜை, ஏதவரனா காணிக்கை வழங்குதல், புத்தர் காட்டிலே நடந்து அதிசயத்தை நிகழ்த்துதல், ஜச்சந்த ஜாதகம், யமனை தோற்கடித்தல், புத்தர் சங்கஸ்தபுரிய அடைதல், புத்தோதான மன்னன் கபிலவஸ்துக்கு புறப்படுதல் போன்ற செதுக்கல்கள் அங்கே வடக்கு தோரண வாசலில் முதல் நாங்கள் பொதுவாக பார்த்துனாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு தோரண வாசலுக்கும் என்னென்ன கதைகள் செதுக்கப்படுகிறது பார்த்துக்கோங்க. அடுத்த பார்த்தோம் சொன்னால் கிழக்கு தோரண வாசல், கிழக்கு தோரண வாசலில் எங்களுக்கு அந்த மும்மணிகள் கொண்ட திரிசூலம் அங்கே காணப்படுகின்றது. அதே போல அந்த கற்பாலத்தின் முடிவில், அதாவது அந்தத்தில் யானை வடிவம் அங்கே காணப்படுகின்றது, யானை வடிவம் காணப்படுகின்றது. அதே போல அந்த கற்பாலங்களையும் கற்தூணையும், கற்பாலங்களையும் கற்தூணையும் இணைக்கின்ற பகுதியாகவும் இங்கே யானை காணப்படுகின்றது. அப்ப வடக்கையும் வடக்கு தோரண வாசல்லையும் கிழக்கு தோரண வாசல்லையும் எங்களுக்கு கற்பாலங்களையும் தூணையும் இணைக்கின்ற பகுதியாக யானை உருவங்கள் அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றன. பார்த்தவங்க சொன்னால் காஞ்சி தூவியில் தோரண வாயில்களில் சிறந்த செதுக்கு வேலைப்பாடுகள் கிழக்கு வாயில் தோரணத்திலே காணப்படுகின்றன. அதே போல இந்த தோரணத்தின் கற்பாலங்கள் மூன்றும் யானைகளை தாங்குவது போன்று செதுக்கல்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டப்பட்டிருக்கின்றது. மூன்று யானைகள் அந்த தோரணத்தின் கற்பாலங்களை தாங்குவது போன்ற அமைப்பிலே அங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. கிழக்கு தோரண வாசல் அதில் உள்ள செதுக்கல்கள் பார்த்தோம்னு சொன்னால் சதேவ் லேவா என்று சொல்ல தேவ லோகங்கள், சதேவ் லேவான்றது தேவ லோகங்கள், இல்லறத்தை துரத்தல், இல்லறத்தை துறந்து செல்லல், புத்தர் கபிலவஸ்துக்கு வருகை தருதல், தேவாராதனை, தேவாராதனை, யானைகள் காதுகோபத்துக்கு தாமரை பூக்களை காணிக்கையாக செலுத்துதல்,
அடுத்து ஜடில தனமையா, அதாவது பிராமணர் கர்வத்தை அடக்குதல். ராஜகிரிய நகரத்தில் இருக்கும் புத்தரை பார்க்க செல்லும் பிம்பிசார மன்னன் ஆகிய செதுக்கல்கள் இந்த கிழக்கு தோரண வாசலில் காணப்படுகிறது. அடுத்ததாக தெற்கு தோரண வாயில். இந்த தெற்கு தோரண வாயில பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்தங்களில் இந்த உருவங்களும் காணப்படவில்லை. அதே போல அந்த கற்தகடுகளையும் தூணையும் இணைக்கின்ற பகுதியில் எங்களுக்கு இங்கே சிங்க உருவம் காணப்படுகின்றது. இப்போ வடக்கிலையும் கிழக்கிலையும் யானை உருவம் பார்த்துனாங்க, இங்கே தெற்கில் வந்து நாங்கள் பார்க்குறது சிங்க உருவம். இந்த சாஞ்சி தூவியில தெற்கு தோரணம் முதன் முதலே அமைக்கப்பட்ட தோரணம் பார்க்கப்படுது. அகழ்வரின் மூலமே இந்த சாஞ்சி தூவியின் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் தெற்கு வாயில் தோரணம் கீழே விழுந்த நிலையிலே காணப்பட்டது. இந்த விழுந்த சில அலங்காரங்கள் செதுக்கல்கள் அருங்காட்சியகத்திலே அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. விழுந்த செதுக்கல்களும் காட்சிகளும் அங்கே அருங்காட்சியகத்தில் கொண்டே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தெற்கு நுழைவாயிலானது இந்த சாஞ்சி தூவியின் பிரதான நுழைவாயிலை குறிக்கின்றது. ஆரம்பத்திலே கட்டப்பட்டமையினால்தான் அது பழமை வாய்ந்ததாகவும் அங்கே கூறப்படுகின்றது. இந்த தோரணத்தின் கற்பாலங்கள் மூன்று சிங்கங்கள் இந்த தோரணத்தையும், அதாவது மேலே உள்ள கற்பாலங்களையும், இந்த நிலைக்குதி தூணை முனைக்கின்ற மூன்று சிங்கங்கள் அங்கே தாங்குவது போன்று செதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மூன்று சிங்கங்களும் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த விஷயம், அந்த தெற்கு தோரண வாயிலே காணப்படுகின்ற செதுக்கல்கள். சித்தார்த்தனுடைய புறப்பு, புத்தர் நிலையை அடைதல், ராம கிராமத்தை அடையும் அசோக மன்னன், பரிநிர்வாணம் அடைதல், மகாமாயாதேவியின் கனவு, ஏழு புத்தர்கள், சுத்தானந்த ஜாதகம், கேசதாதுவை காணிக்கையாக கொண்டு வருதல், அசோக மன்னன் ஸ்ரீ மகாபோதியை வழிபடுதல், புத்தரின் நினைவு சின்னக்கான போர், அசோகா தனது இரண்டு அரசிகளுடன் மான் பூங்காவிற்கு வருகை தருகின்றார், இவ்வாறான செதுக்கல்கள் இந்த தெற்கு தோரணவாசலில் செதுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து மேற்கு தோரணவாசல். இறுதியாக மேற்கு தோரணவாசல் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு தோரணவாசலில் நிறைய செதுக்கல்கள் அங்கே காணப்படுகின்றது. இருப்பினும் அந்த கற்பாலங்களை தாங்குகின்றது குள்ள வரையமாக காணப்படுகின்றது. நான் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இங்கு ஏரிய தோரணங்களை விட செதுக்கு வேலைப்பாடுகள் குறைவாக காணப்படுகின்ற தன்மை இங்கே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கற்குற்றிகளில் கூட இங்கே காட்டப்பட்டுகின்ற இந்த கற்குற்றிகள், அதாவது கற்பாலங்களை தாங்கு கொண்டுகின்ற செங்குத்து வடிவிலான இந்த கற்குற்றிகள் கூட செதுக்கு வேலைப்பாடுகள் அங்கே காணப்படவில்லை. இந்த தோரணத்தின் கற்பாலங்களை மூன்று குள்ள வடிவங்கள் அங்கே தாங்குவது போன்று காணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று குள்ள வடிவம், அப்போ நாங்கள் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் யானை வடிவம், தெற்கில் சிங்க வடிவம், மேற்கில் குள்ள வடிவம், அங்கே மூன்று குள்ள வடிவங்கள் தாங்குவது போன்ற அமைப்பிலே அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று குள்ள வடிவம் செதுக்கப்பட்டிருந்த காட்சி அங்கே போடப்பட்டிருக்கின்றது. அடுத்து மேற்கு தோரண வாசலில் காணப்படுகின்ற செதுக்கல்கள். முதல் தர்ம போதனை. முச்சலிந்த எனும் நாகம் புத்த பெருமானின் உடலை சுற்றியிருத்தல். அடுத்து யமனை தோற்கடித்தல். அடுத்து மகாகவி ஜாதகம், ஜத்தந்த ஜாதகம், குசானாகாரத்துக்கு புத்தரின் சின்னங்களை கொண்டு வருதல், புத்தர் அறிவொளியை பரப்புதல் ஆகிய செதுக்கல்கள் இந்த மேற்கு தோரண வாயிலே காணப்படுகின்றது. அவ்வாறாக இந்த நான்கு தோரண வாயில்களிலும் காணப்படுகின்ற அம்சங்களையும், அந்த நான்கு தோரண வாயிலையும் உள்ள அந்த செதுக்கல்களை பற்றியும் பார்த்தோம். அடுத்ததாக இந்த சாஞ்சி தோரணத்தின் செதுக்கல்ல காணப்படுகின்ற பொதுவான சிறப்பு இயல்புகள் அதில் பார்த்து முடிச்சோம். முதலாவது இந்த செங்குத்தாக அமைந்த தூண்கள், கிடையாக அமைந்த பாலங்கள், கிடையாக அமைந்த பாலங்களுக்கு இடையிலே காணப்படுகின்ற ஒடுக்கமான அமைப்பிலே காணப்படுகின்ற அந்த நிலைக்குத்து தூண்கள், இவை யாவற்றிலுமே அங்கே செதுக்கல்கள் காணப்படுகின்றன. வடக்கு தோரணத்தை பொறுத்தவரையிலே அங்கே அனைத்திலுமே அங்கே செதுக்கல்கள் காணப்படுகின்றன. அந்த குறுக்காக உள்ள கற்றகரில் ஜாதக கதைகளை தொடர்ச்சியாக சித்தரித்து செதுக்கப்பட்டுள்ளமே அங்கே சிறப்பாகும். இப்போ குறுக்காக அமைந்த அந்த உடலிபத் என்று சொல்லப்படுகின்ற நீண்ட கற்பாலம், அதாவது கற்தகட்டிலே அந்த ஜாதக கதைகளை தொடர்ச்சியாக அமைந்த தன்மையில் அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே சிற்பியானவர் தனது திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். பழமையான யானை தந்தங்கள் செதுக்கல் பாணியை தழுவி இச்செதுக்கள் நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது பழைய காலத்திலே உண்மையிலே யானை தந்த செதுக்கல்களை தழுவி அந்த செதுக்கல்களிலே சிப்பியை கொண்டு இதை செதுக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது. அவ்வாறான நுட்பம் பொருந்திய ஒரு செதுக்கலை இந்த சாஞ்சி தோரண செதுக்கல்ல
காணப்படுகின்றது. செதுக்ககள் யாவும் மிக நுணுக்கமாக சிறப்பு புணம் சிறுபுடைப்பு நுட்ப முறையிலே அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றன. உருவங்கள் யாவற்றிலும் இடைவெளியின்றி பரப்பு முழுவதுமே பயன்படுத்தி அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றன. உருவங்கள் அந்த கற்பாலம்னு சொன்னால் அந்த கற்பாலத்திலே முழுவதும் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் முழுவதையும் பயன்படுத்தி அங்கே செதுக்கல்களில் செதுக்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் உருவங்கள் ஒன்றை ஒன்று மறைந்திருக்கும் வகையிலே அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து இயற்கை தன்மையுடன் கூடிய விலங்கு உருவங்களும் குள்ளமான மனித உருவங்களும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை சிறப்புடையதாக காணப்படுகின்றது. விலங்குகளின் மெய்நிலைகள் அசைவுகள் தத்ரூபமாக அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காஞ்சி தோரணத்தின் வேலைப்பாடுகளிலே புத்தபெருமானை காட்டுவதற்கு அரச மரம், தாது கோபம், தர்ம சக்கரம், பாதச்சுவடு, குடை போன்ற கல்லாசனம் போன்ற குறியீடுகள் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளமை அங்கு சிறப்பானதாகும். அது மட்டுமில்லாமல் ஜாதக கதைகளிலே உள்ள பிரதான கதாபாத்திரமாக பெரிய அளவிலே காட்டப்பட்டிருப்பதும் அங்கு சிறப்பம்சமாகும். கடல், ஆறு, நீர்நிலைகளை காட்டும் போது மேலிருந்து பார்க்கின்ற தோட்டத்திலே அங்கே செதுக்கப்பட்டு இருக்கின்றது. தோரண செதுக்கல்கள் யாவும் சிற்ப கலைஞர்களை கொண்ட ஒரு குழு ஒன்றினாலே ஒரே சமயத்திலே நிர்மாணிக்கப்படவில்லை என்பது சிறப்பாக காணப்படும். இவ்வாறாக இந்த சாஞ்சி தோரணத்தினுடைய சிறப்புகள், அதன் நுட்பங்கள், அதன் அமைப்பு முறைகள் பற்றி நாங்கள் பார்த்தோம். சரிமானவர்களே, இவ்வாறான விஷயங்களை நீங்கள் பாஸ் பேப்பரில் சரி எங்கேயோ சரி தேடி பார்த்துக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு படித்து சிறப்படைய வாழ்த்தி கொண்டு இன்றுடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன்.